yeah முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வசனங்கள் ஒன்று தொடக்கமாய்ந்து மற்றும் பதினைந்து தொடக்கம் இருபத்தொன்பது ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது சாவு என்னால் வருமோ என்று அறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்குப் போ வேட்டையாடி எனக்கு வேட்டைக் கறிக்கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகுமுன் உனக்கு மனமார ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபேகா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார் அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டுக் குட்டிகளின் தோலால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்துச் சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோபு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான் ஈசாக்குத் தன் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோபிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவிப் பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக்கு அவனை தடவிப் பார்த்து குரல் யாக்கோபின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடர்ந்தவையாயிருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார் மீண்டும் அவர் நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றான் அப்பொழுது அவர் மகனே உண்பதற்கு வேட்டைப் பதார்த்தங்களைக் கொண்டு வா மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறு யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார் பின் அவன் திராட்சை ரசம் கொண்டுவர அவர் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம் வானின் பனித்தொழியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உன்றன் சோதரருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய் உன் அன்னையின் மைந்தர் உன் நடி பணிந்திடுவர் உன்னை சவிப்பார் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித மத்தையு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் பதினான்கு தொடக்கம் பதினேழு முடிய அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகாய் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனமிருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நச்செய்தியில் எழுந்து நிற்கின்ற கேள்வி இது காரணம் ஜேசுவின் உடைய சீடர்களோடு மற்றவர்கள் பரிசெயர்கள் பரிசெயர்களுடைய சீடர்கள் தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அவர்கள் சட்டங்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்வில் நோன்பிருக்கிறார்கள் ஒரு சிலவற்றை செய்கின்றார்கள் ஆதலால் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் நோன்புக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது அதனால் தான் அவர்கள் இயேசுவின் சிறர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஆனால் ஜேசு கூறுகின்ற விளக்கம் மணமகன் உங்களோடு இருக்கின்ற வரைக்கும் அதாவது இறைமகனாகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கின்ற வரையில் நீங்கள் நோன்பு இருக்க தேவையில்லை காலம் வரும் அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார் அதே வேளையில் இங்கு நோன்பு என்பது என்ன முக்கியமான ஒரு கேள்வி நோன்பு இருப்பது என்பது உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல அது ஒரு சாதாரண நிகழ்வு இந்த நோன்பு உணவு தவிர்த்தலின் பின்னர் யாரெல்லாம் நோன்பிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தகையோராய் வாழ்கிறார்கள் அதுதான் இங்கு கேட்கப்படுகின்ற கேள்வி நாங்கள் நோன்பிருக்கிறோம் நோன்பிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அநியாயத்தையும் அக்கிரமத்துக்கும் அவர்கள் சொந்தக்காரர்களாக வாழ்வார்கள் யானால் அது அர்த்தமற்றது இன்று பலர் என்ன செய்கின்றோம் ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து ஏதாவது ஒன்று எங்களது வாழ்க்கையிலே நிகழ வேண்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக நோன்பிருக்கின்றோம் நாங்கள் நோன்பிருப்பதனால் என்ன லாபம் எங்களுடைய பொருளாதாரத்திலே கொஞ்சம் மிச்சம் படுகின்றது அதுவல்ல நோன்பு உண்மையான நோன்பு என்பது அடுத்தவர்களோடு பகிர்ந்த வேண்டும் இந்த பகிர்தல் உண்மையான நோன்பாக இருக்க வேண்டும் இந்த பகிர்தல் என்பது என்ன எங்களை உள்ளவற்றை அடுத்தவர்களோடு பகிர்ந்து உண்டு குடிப்பதால் மாறாக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நுழைய வேண்டும் அடுத்தவர்களுடைய இன்பத் துன்பங்களில் நாங்கள் பங்காளிகளாக மாற வேண்டும் நாங்கள் நோன்பு இருந்து அதிலிருந்து சிலவற்றை சேகரித்து அதை நாங்கள் உண்மையாகவே கஷ்டப்படுகின்ற ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஜேசு இன்று என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்க்கின்றார் அதைத்தான் அன்று தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் நான் இருக்கும் வரை அல்ல நான் உங்களை விட்டு பிரிந்த பின்னர் நீங்களும் உங்களை பரித்தியாகம் செய்து மக்களுக்காக அர்ப்பணியுங்கள் என்று சொல்ல